சென்னையை சேர்ந்தவர் பாபு. மந்த வழியில பழைய பாட்டில் கடை வச்சிருக்காரு. இவரை அந்த பகுதி மக்கள் வாத்தியார் பிள்ளைன்னு தான் கூப்பிடுறாங்க. வாத்தியார் பிள்ளைன்னா கணக்கு வாத்தியா, தமிழ் வாத்தியார் இல்லங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா, அவருடைய சொந்த மகனா. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்தவரா. தீபாவும் அப்படித்தானா. இத சீரியஸா சிரிக்காம சொல்றாரு. தீபாவை எங்க அம்மா அவங்க அண்ணன் ஜெயக்குமார்ட கொடுத்துட்டாங்க, என்ன ஆஸ்பத்திரில விட்டுட்டு வந்துட்டாங்க. நானும் அம்மா பாக்குறதுக்கு போய் சோட்டம் போய் நிப்பேன். யாருடான்னு செக்யூரிட்டி கேப்பாங்க. நான் பாபு, ஜெயலலிதா எங்க அம்மா அவங்கள பாக்கணும்னு கேப்பேன். அதுக்கு தமிழ்நாட்டுக்கே அவங்க அம்மா தான், எல்லாரையும் பாக்க முடியுமா, போடான்னு விரட்டிட்டாங்க. எல்லாம் சசி குடும்பத்தோட சதி. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த தேர்தல்ல 234 தொகுதியிலயும் வேட்பாளரை நிறுத்தி கோட்டைக்கு போவேன். போயஸ் கார்டனை மீட்டு எங்க அக்கா தீபா கிட்ட கொடுப்பேன். இப்படி ஒருத்தர் சொன்னதா ஒரு வார இதழ் வெளியிட்டு இருக்கு. கூடவே இவர் கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தவர்னு சொல்லிருக்கு. பயமா இருக்குதுங்க, தமிழ்நாட்டுல எப்ப என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.